ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு ஜாமெட்ரி சாப்டர் ஃபோரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்க போகிறோம். நம்மளோட மேக்ஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் வந்து ஜாமெட்ரி. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கவே வேண்டாம், லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் தான் ஜாமெட்ரி. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன் பற்றி பார்க்க போகிறோம். லைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து என் பாயிண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும், அதே போல் லைனும் அப்படிதான், அதுக்கும் ஒரு எண்டே இல்லை கிடையாது, போய்கிட்டே இருக்கும். அதை டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைனோட டெஃபினேஷன் பாருங்கள். எ லைன் த்ரூ டூ பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் ரிட்டன் அஸ் ஏபி அப்படின்னு எழுதி மேலே ஒரு கோடு போட்டு ரெண்டு ஆரோ மார்க் போடுறோம். ஆர் பிஏன்னு எழுதலாம். ரெண்டு பக்கமும் வந்து லைன் வந்து எண்ட் இல்லாமல் போய்கிட்டே இருக்கனால பிஏன்னு எழுதலாம், ஏபின்னு எழுதலாம். எழுதி இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் லைன். ஆல்சோ இட் இஸ் டினோட்டட் பை அ லெட்டர் எல். ஸோ இதை வந்து எல்லுங்கிற ஒரு லெட்டர் வச்சு டினோட் பண்ணுறாங்க. லைன் அப்படிங்கிறதுனால அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு எல்லுன்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் வந்து எண்டே இல்லாமல் இந்த பக்கமும் போய்கிட்டே இருக்கு, இந்த பக்கமும் போய்கிட்டே இருக்கு. த்ரூ த பாயிண்ட் ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வழியாகவும் பிங்கிற பாயிண்ட் வழியாகவும் போகிறதுக்கு பேர் தான் லைன். இப்போ அடுத்தது பாருங்கள், லைன் செக்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தது லைன் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். லைன் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் போய்கிட்டே இருக்குது, தெர் ஹாஸ் நோ எண்ட் ஆன் போத் த சைட்ஸ், அதுதான் லைன். இப்போ லைன் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, எ லைன் தட் இஸ் ஷார்ட்டாக, எந்த லைன் வந்து ஷார்ட்டாக இருக்குதோ அண்ட் எண்ட்ஸ் ஆன் போத் த சைட்ஸ், ரெண்டு பக்கமும் எண்ட் ஆகுதோ, அதுதான் லைன் செக்மெண்ட்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, லைன் செக்மெண்ட் வேறு, லைன் வேறு. செக்மெண்ட்னா பிரிச்சிடுறாங்கன்னு அர்த்தம், அதை குட்டி ஆக்கிடுறாங்க. வி யூஸ்வலி யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் டு டினோட் த எண்ட்ஸ் ஆஃப் த லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டோட எண்டை வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்கு எந்த கேபிட்டல் லெட்டர்னாலும் யூஸ் பண்ணலாம். ஏபி, பிக்யூ, ஆர்எஸ், எம்என், எக்ஸ், ஒய், எந்த லெட்டர்ஸ்னாலும் கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணுறது தான் அதோட நேம். அந்த பாயிண்ட்டோட அந்த என் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு, டினோட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை மாதிரி ஆரோ மார்க் இல்லாமல், ஆரோ மார்க் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்னும் லைன் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆரோ மார்க் இல்லாமல் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகிருக்கு, அதே போல் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகிருக்கு, ரெண்டு ரெண்டு பக்கமும் எண்ட் பாயிண்ட் இருக்குது. அப்போ இதோட இந்த லைன் செக்மெண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுது. எ லைன் செக்மெண்ட் இஸ் டினோட்டட் பை ஏபி அப்படின்னு போட்டு மேலே ஒரு பார் மட்டும் போடுறோம். லைனை மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பார் மாதிரி போட்டு ரெண்டு ஆரோ மார்க் போட்டிருப்போம். இது லைன். இந்த மாதிரி வெறும் கோடு மட்டும் போட்டிருந்ததுன்னா இட் இஸ் அ லைன் செக்மெண்டா. அடுத்து வி கேன் மெஷர் த லைன் செக்மெண்ட் யூசிங் எ ரூலர். லைன் செக்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இது வந்து லைன் வந்து போய்கிட்டே இருக்கிறதுனால இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மெஷர் பண்ண முடியாது, ஆனால் ஒரு லைன் செக்மெண்ட்டை வந்து நம்ம ரூலர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். இப்போ அடுத்து பாருங்கள், டூ லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ரெண்டு லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Lines that go on forever on either side without meeting each other, that is they have a constant distance in between, are called parallel lines. Parallel lines அப்படினா என்ன அப்படிን பாத்தீங்கனா, ஒரு ரெண்டு லைன் வந்து ரெண்டு பக்கமும் போயிட்டே இருக்கு. இந்த லைனுக்கும் வந்து இந்த சைடும் போயிட்டு இருக்கு, அந்த சைடும் போயிட்டு இருக்கு, ரெண்டாவது லைனுக்கும் அப்படிதான். On either side without meeting each other, இந்த ரெண்டு லைனும் வந்து எங்கயுமே ஒரு இடத்துல கூட மீட்டே ஆகாம போயிட்டே இருக்கிறதுக்கு பேர். அதாவது என்ன அர்த்தம்னா, they have a தட் இஸ் ஐஇ அப்படின்னு மேக்ஸில் போட்டுருச்சுன்னா, தே ஹாவ் எ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் தெம். இது இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், ஒரு டூ டூ சென்டிமீட்டர் கேப்னா அதே டூ சென்டிமீட்டர் கேப்லேயே போய்கிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆகும்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைனாக இருந்தால் கூட, கொஞ்சம் கிராஸாக இருந்தால் கூட என்ன ஆகும்னா, இந்த லைன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் மீட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் தான் அது எங்கேயுமே லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் அது போனால் கூட அதுக்கு எண்டே, அதாவது அதால் மீட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு லைன் தான் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கூட ஸ்லாண்டிங்கே இல்லாமல் ஈக்குவலாக ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸோடையே அது வந்து ரெண்டு பக்கமும் போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் பேரலல் லைன்ஸா. ஸோ பேரலல் லைன்ஸ் வந்து மீட் பண்ணாமல் போய்கிட்டே இருக்கிற லைனுக்கு பேர் தான் பேரலல் லைன். இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் அந்த மாதிரி வந்து மீட் பண்ணாமல் போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் வந்து பேரலல் லைன்ஸ். இப்போ பாருங்கள், ரெண்டு லைன்ஸ் வந்து மீட் பண்ணுதுன்னு பார்க்கலாமே, ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுதுன்னா அந்த மாதிரி மீட் பண்ணுறதுக்கு பேர் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். அந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் பேர் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். இப்போ எல் ஒன்னும் எல் டூவும் இன்டர்செக்டிங் லைன்ஸ், இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த எல் ஒன்னு எல் டூ ரெண்டுமே இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு,
அதே போல் பாருங்க, இப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த லைன் இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆக போனதுனால இந்த இடத்துல ஒரு மீட் பண்ணுது. ஸோ இந்த L1 L2 வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். இந்த ரெண்டு லைன்ஸும் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். லைன்ஸுக்கு மட்டும்தான் பேரலல் லைன்ஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்குன்னு கிடையாது, லைன் செக்மெண்ட்ஸ்க்கும் கூட பேரலல் லைன் செக்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்டர்செக்டிங் லைன் செக்மெண்ட்ஸும் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி லைன் செக்மெண்ட் தானே, ரெண்டு பக்கமும் என் பாயிண்ட் இருந்தால் அது லைன் செக்மெண்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேரலல் லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு, இன்டர்செக்டிங் லைன் செக்மெண்ட்ஸும் இருக்கு. இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுது ஒரு இடத்துல, ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுறதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். ஸோ த பொசிஷன் ஓ அட் விச் த லைன் செக்மெண்ட்ஸ் இஎஃப் இஎஃப்ங்கிற லைன் செக்மெண்ட்டும் ஜிஹெச்ங்கிற லைன் செக்மெண்ட்டும் மீட் பண்ணுற இடம், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து இஸ் கால்டு தியர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த ஓங்கிற பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதுக்கு பேர் வந்து இஸ் கால்டு தியர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ அடுத்து ரேஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைன்னா என்ன, லைன் செக்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ரேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஸ் த லைன்ஸ் தட் எண்ட் ஆன் ஒன் சைட் பட் ப்ரொசீட் இன்டெஃபினெட்லி ஆன் த அதர் சைட். ஒரு சைடில் வந்து எண்ட் ஆகிருக்கும், இன்னொரு சைடில் வந்து போய்கிட்டே இருக்கும். இட் ப்ரொசீட் இன்டெஃபினெட்லி, இன்டெஃபினெட் எண்ட் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. ஆன் தி அதர் சைடு இஸ் கால்ட் ரேஸ். ஸோ ஒரு சைடு வந்து ஒரு என் பாயிண்ட் இருக்குது, இன்னொரு சைடு வந்து ஆரோ மார்க் இருக்குது, போய்கிட்டே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே என் பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து ஆரோ மார்க் இருக்குது. ஆரோ மார்க்னால் அது போய்கிட்டே இருக்குது அப்படின்னா. The fixed end point of a ray is called the starting point. இது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிக்ஸ்டு என் பாயிண்ட், ஒரு என் பாயிண்ட் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. தே ஆர் டினோட்டட் பை ஏபி, அதாவது மேலே ஒரு பார் போட்டு ஒரு சைடில் மட்டும் ஆரோ மார்க் போட்டுருந்தா இது ரே ஏபி, ரே ஏபின்னு அர்த்தம். இது வந்து ரே பிக்யூ. ஆரோ மார்க்கே போடலைன்னா அது லைன் செக்மெண்ட்டு. ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போட்டிருந்தா அது லைன்ஸ். ஒரு சைடு மட்டும் ஆரோ மார்க் போட்டிருந்தா அது ரே. ஸோ இந்த மூணு மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைன் லைன் செக்மெண்ட் ரெண்டுக்குமே வந்து பேரலும் இருக்குது இன்டர்செக்டிங்கும் இருக்குன்னு பார்த்த மாதிரி, இப்போ ரேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஸ்க்கும் வந்து ரெண்டு ரே வந்து பேரலாகவும் இருக்க முடியும், இன்டர்செக்டிங்காகவும் இருக்க முடியும். பேரல்னா போய்கிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த சைடு அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்லேயே அது போய்கிட்டே இருந்தால் அது பேரலல் லைன்ஸ், பேரலல் ரேஸ். இன்டர்செக்டிங் ரேஸ்னா ஒரு இடத்துல மீட் பண்ணியிருந்தால் அது இன்டர்செக்டிங் ரேஸ். அதே போல் இன்னொன்று பாருங்கள், டூ ரேஸ் மே ஹாவ் த சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெண்டு ரேக்கும் வந்து ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்க முடியும். இது வந்து ஆங்கிள்ஸு. இதை பற்றி நீங்கள் வந்து அடுத்த எக்ஸசைஸ், அதாவது 4.2 எக்ஸசைஸோட பிகினிங்கில் நான் இன்னொரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் ஆங்கிள்ஸை பற்றி, அதாவது ரெண்டு ரேவோட ஜாயினிங் பாயிண்ட் தான் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அதில் கற்றுக்குவீங்க. இதோட கண்டினியூஷன் அந்த இன்ட்ரடக்ஷனில் நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு லைன் லைன் செக்மெண்ட் ரேஸ் பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைன்ஸோட பேரலல் லைன்ஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ் இதை பற்றியும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.